அந்த அஞ்சு வசனமும் ஐ ஜஸ்ட் கோ த்ரூ, அதுக்கப்புறம் நம்ம இதை ஆரம்பிப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வசனம் என்னன்னா, யூ ஷால் நோ த ட்ரூத் அண்ட் த ட்ரூத் வில் செட் யூ ஃப்ரீ. John 8:32 இல்லை Yohan 8:32. ஸோ Yohan 8:32 நம்ம என்ன பார்க்குறோம்னா, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு வந்து நமக்கு 7th class இல்லை, 7th class இந்த 7 classஸை நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், வாட் ஆர் வி லேர்னிங், நம்ம வந்து சத்தியத்தை படிச்சுட்டு இருக்கிறோம், ட்ரூத் தான் நம்ம என்ன பண்ணுறோம் படிச்சுட்டு இருக்கிறோம் இல்லை. ஆண்டவர் எப்படிப்பட்டவருங்கிறது ஒரு ட்ரூத்து, நம்ம யாரு, நம்ம எப்படி ஸ்பெஷல், நம்ம ஆண்டவர் நம்மளை எதுக்காக படைச்சிருக்கிறாரு, நம்ம இந்த பூமியில வாழ்றதோட பர்பஸ் என்ன, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல, இதுதான் சத்தியம். ஸோ அந்த வசனம் படிக்கும் போது உங்களுக்கு புரியணும் இல்ல, யூ ஷால் நோ த ட்ரூத் அப்படின்னு சொன்னா ட்ரூத்னா என்னது அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாது. பைபிள்ல இருந்து நம்ம யாரு, ஆண்டவர் யாரு, பிசாசு யாரு இப்படிங்கறதெல்லாம் நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிறது தான் ட்ரூத். ஓகே, அப்ப அந்த ட்ரூத்த சத்தியத்தை நம்ம சரியா அறியும் போது என்ன ஆகும்னா, நமக்கு விடுதலை உண்டாகும், ஃப்ரீடம் உண்டாகும், டெலிவரன்ஸ் உண்டாகும், சக்சஸ்ஃபுல்லா வாழலாம், சந்தோஷமா இருக்கலாம், பிரச்சனை இல்லாம இருக்கலாம், வியாதி இல்லாம இருக்கலாம். இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து சத்தியத்தை அறியும் போது. ஓகே, அடுத்த வசனம் வந்து Sangeetham 119:105, Your word is a lamp to my feet and a light unto my path. இல்ல, உம்முடைய வேதம் வந்து, ஆண்டுடைய வேதம், ஆண்டுடைய வார்த்தை வந்து நம்முடைய பாதத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறது, ஒளியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறோம்ல. அப்போ நீங்க லைஃப்ல வந்து எனி உங்க நீங்க போற வழியில உங்க லைஃப், ஒவ்வொருத்தர் லைஃபும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இல்ல, டிஃப்ரெண்டா இருக்கும். இப்ப இங்க நம்ம நிறைய பேர் இருக்கிறோம், யார் எந்த ரெண்டு பேரை நம்ம எடுத்தாலுமே யாருமே ஒரே மாதிரி நம்ம லைஃப் கிடையாது, எல்லாரும் அவ்வளோ வெரைட்டியா லைஃப் நம்ம வாழ்றோம். ஸோ அப்ப நம்ம எப்படி வாழ்ந்தாலும் சரி, வாட் எவர் வி ஆர் கோயிங் த்ரூ, அதுக்கு நமக்கு கரெக்டா கைடு பண்ணக்கூடியது, நமக்கு சரியா நமக்கு கைடன்ஸ் எங்க என்ன செய்யணும் அப்படின்னு நமக்கு கரெக்டா சொல்லி கொடுக்கக்கூடியது எதுனா, ஆண்டவருடைய வார்த்தை இல்ல. காட், ஒன்லி காட்ஸ் வேர்ட் கேன் கிளியர்லி கைட் அஸ் வாட் டு டூ, வாட் நாட் டு டூ, ஹவு டு பி சக்சஸ்ஃபுல், இல்ல எதை பண்ணா நல்லா இருக்கலாம் வாழ்க்கையில அப்படிங்கறத ஆண்டுடைய வார்த்தை தான் நமக்கு சொல்லி கொடுக்க முடியும். அப்புறம் Hebrews 13:8 Hebrews 13:8 நம்ம வாசிக்கிறோம், ஏசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த சேம் எஸ்டர்டே, டுடே அண்ட் ஃபார் எவர். இல்ல, அவர் வந்து மாறவே மாட்டார், அவர் நல்லவர்னு சொல்லி நம்ம போன வாரத்துல படிச்சோம்ல, காட் இஸ் குட் அப்படிங்கறத லாஸ்ட் வீக் கிளாஸ்ல படிச்சோம். அவர் வந்து ஆண்டவருக்கு வந்து பிகினிங்கே கிடையாது, இருந்து இருக்கிறாரு. அப்ப அவர் வந்து அப்பவும் நல்லவராதான் இருந்தாரு, இப்பவும் நல்லவராதான் இருப்பாரு. நம்ம எவ்வளோ நாள் வாழ்ந்தாலும் சரி, உலகம் எவ்வளோ நாள் இருக்க போதோ, அதுக்கு முடிவே கிடையாது. ஆண்டவர் எப்பவுமே எப்படிதான் இருப்பாரு, He'll be the same. He is good. அதே மாதிரி ஆண்டவர் வந்து எல்லார்கிட்டயுமே ஒரே மாதிரிதான் இருப்பார். ஓகேயா? சோ நம்ம இது ஒரு ட்ரூத். இன்னைக்கு நீங்க படிக்கிற ஒரு ட்ரூத் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் எப்பவுமே மாற மாட்டார். ஓகே, இப்ப சில நேரம் நம்ம நினைக்கிறோம்ல, நான் இன்னைக்கு பைபிள் படிச்சேன், இன்னைக்கு ப்ரேயர் பண்ணேன், அதனால ஆண்டவர் என் கிட்ட நல்லா சந்தோஷமா இருப்பாரு, நான் இன்னைக்கு ஐயோ என்னால பைபிள் படிக்க முடியல, நான் இன்னைக்கு ப்ரேயர் பண்ணல, அதனால இன்னைக்கு ஆண்டவர் ஏமல கோமா இருப்பாரு அப்படின்னு கிடையவே கிடையாது. அதான் அந்த வசனம் சொல்லுது, ஏசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் நேற்று உங்களை நேசிச்சாரு, இன்னைக்கும் உங்களை நேசிக்கிறாரு, நாளைக்கு நீங்க எப்படி இருந்தாலும் அவர் உங்களை நேசிக்கதான் போறாரு. இல்ல, நேற்றும் அவர் வந்து அன்பாதான் இருந்தாரு, இன்னைக்கும் அன்பாதான் இருக்கிறாரு, நாளைக்கு என்ன எப்படி நீங்க இருந்தாலும் அவர் அன்பாதான் உங்ககிட்ட இருக்க போறாரு. ஓகே, நேத்தும் அவர் நல்லவரு, இப்பவும் அவர் நல்லவர், உங்க வாழ்க்கையில என்னாலும் அவர் வந்து நல்லவரா தான் இருக்க போறாரு. சோ காட் இஸ் குட், காட் ஹாஸ் பீன் குட் இன் த பாஸ்ட், அட் பிரசன்ட் ஹி இஸ் குட், அண்ட் த ஃபியூச்சர் ஆல்சோ ஹி இஸ் குட். ஓகே, சோ காட் இஸ் லவ், ஹி ஹாஸ் பீன் லவ் இன் த பாஸ்ட், அட் பிரசன்ட் ஆல்சோ ஹி இஸ் லவ், அண்ட் இன் த ஃபியூச்சர் ஆல்சோ காட் இஸ் லவ். இதுல வந்து சேஞ்சே கிடையாது. தட் இஸ் வாட் வி ரீட், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த சேம் எஸ்டர்டே, டுடே அண்ட் ஃபார் எவர். அதை நம்ம வாசிக்கிறோம், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். Sangeetham 46:1 Psalm 46:1 வாசிக்கிறோம், காட் இஸ் ஆர் ரெஃப்யூஜ் அண்ட் ஸ்ட்ரென்த், அ வெரி பிரசன்ட் ஹெல்ப் இன் ட்ரபிள்.
ஆண்டவர் வந்து நமக்கு அரணாக இருக்கிறார், கோட்டையாக இருக்கிறாரு, பலனாக இருக்கிறார். எந்த பிரச்சனை வந்தாலும் நமக்கு வந்து அவர் இருக்கிறார். He will not run away. பிரச்சனை வரும்போது ஐயையோ அப்படின்னு நம்மளை விட்டுட்டு போக மாட்டாரு. He is with us. ஓகே, சோ பிரச்சனை வரும்போது நம்ம யாரை நம்ப முடியுமோ இல்லையோ, யாரு நம்ம கூட இருப்பாங்களோ இல்லையோ, ஆண்டவர் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் வித் அஸ் வென் வி ஹாவ் சம் ப்ராப்ளம்ஸ், வென் வி ஆர் ஸ்ட்ரகிளிங் வித் சம்திங், காட் இஸ் வித் அஸ். ஓகே, அதுதான் அந்த வசனம் சொல்லுது. ஸோ பிரச்சனைன்னு வரும்போது ஆண்டவர் இருப்பார். ஹீஸ் எ வெரி பிரசன்ட் ஹெல்ப் இன் ட்ரபிள். அப்புறம் பிலிப்பியன்ஸ் 4:4, பிலிப்பியன் 4:4 வாசிக்கிறோம், ரிஜாய்ஸ் இன் த லார்ட் ஆல்வேஸ், அகேன் ஐ சே ரிஜாய்ஸ், இல்லை கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றத நம்ம பாக்குறோம். திரும்பவுமாக சொல்றாரு மகிழ்ச்சியா இருங்க அப்படின்னு சொல்லி. இல்ல அப்போ இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் ஹாப்பியாவே இல்லை. நீங்க பாருங்க, உங்களை சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க இருப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க. நிறைய பேரை நீங்க பாத்தீங்கன்னா ஜாய்ஃபுல்லா யாருமே இருக்க மாட்டாங்க. இல்ல ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறாங்க, அவ்வளோ பிரச்சனையில இருக்கிறாங்க, அவ்வளோ பயத்துல இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைங்க உண்மையிலே நம்ம எப்படி இருக்கலாம்னா ரொம்ப ஜாய்ஃபுல்லா இருக்கலாம். நம்ம சிச்சுவேஷன் சில நேரத்துல தோல்வி மாதிரி தெரிஞ்சாலும் நம்ம எப்படி இருக்கலாம்னா ரொம்ப சந்தோஷமா இருக்க முடியும். ஓகே, சோ அதுக்கு என்ன சீக்ரெட்டுங்கிறது தான் இன்னைக்கு நான் சொல்லி தரப்போறேன். சோ என்ன எதுக்கு நம்ம இன்னைக்கு படிக்க போற பாடம் எப்படி ஹெல்ப் பண்ணும்னா, பிரச்சனை இல்லாம வாழ்றதுக்கு ஹவு இஸ் இட் பாசிபிள், ஒரு இந்த விதவுட் ஸ்ட்ரெஸ், விதவுட் ஸ்ட்ரகிள், விதவுட் சாரோ, கவலை இல்லாம, பிரச்சனை இல்லாம, வியாதி இல்லாம வாழ்றதுக்கு என்ன சீக்ரெட்னு நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். ஓகே, சோ ஜீசஸ் கிரைஸ்ட், ஏசு கிறிஸ்து வந்து சிலுவையில மறிச்சார், நம்ம எல்லாருக்கும் தெரியும், கரெக்ட் தானே? ஓகே, சோ அதை வந்து நம்ம வருஷத்துக்கு ஒருக்கா கொண்டாடுவோம்ல. ஏசு கிறிஸ்து மறிச்ச அன்னைக்கு இப்ப அந்த சிலுவையில அரைஞ்சாங்கல்ல, அந்த டே பேர் என்னது? Good Friday. Okay, good. So Good Friday ஆ நம்ம அத கடைபிடிக்கிறோம் இல்ல. அதே போல அவர் மரிச்சு உயிரோட எழும்பின அந்த நாள் பேர் என்ன சொல்றோம்? ஈஸ்டர். வெரி குட். So Easter இல்ல. அப்போ அந்த ஈஸ்டர் Good Friday வந்து அந்த ஒரு நாள் நம்ம ஞாபகம் வச்சு செலிப்ரேட் பண்றதுக்காக இல்ல. குட் ஃப்ரைடேனா ரொம்ப சோகமா இருந்துட்டு டூ டேஸ், அதுக்கப்புறம் ஈஸ்டர் வந்தோன்னா எல்லாம் ஜாலியா நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா பிரியாணி எல்லாம் செஞ்சு ஃபேமிலியா செலிப்ரேட் பண்றதுக்காக மட்டும் இல்லை, ஏசு கிறிஸ்து சிலுவையில என்ன செஞ்சாரு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஷார்ட்டா ஃபர்ஸ்ட். ஓகே, சோ ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து சிலுவைக்கு போனாரு. ஓகே, சோ அவர் என்ன தப்பெல்லாம் செஞ்சாரு? சிலுவையில பொதுவா யாரை அடிப்பாங்க, யாரை வச்சு சிலுவையில அறைவாங்கன்னா தப்பு செஞ்சவங்கள, யாரு ஜெயில போடுவாங்க நம்ம ஊர்ல எல்லாம்? தப்பு செஞ்சவங்கல, கொலை செஞ்சவங்க, திருடினவங்க, ஏமாத்தினவங்க, அவங்களதான் போடுவாங்கல்ல. அப்போ அந்த காலத்துல போலீஸ், ஓகே, சோ போலீஸ்ல வந்து இது பண்ணுவாங்கல்ல, அப்ப தப்பு பண்ணா அதெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ ஜீசஸ் இந்த பூமியில வாழ்ந்தப்போ தப்பு பண்ணவங்களதான் என்ன பண்ணுவாங்கன்னா சிலுவையில, ரொம்ப பெரிய தப்பு பண்ணவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா சிலுவையில வச்சு இங்க கையை அப்படி வச்சு ஆணி அடிச்சு காலெல்லாம் ஆணி அடிச்சு தே வில் பி கில்டு. ஓகே, சரி, அப்போ அந்த சிலுவையில வந்து ஏசு கிறிஸ்து போறாரு, அவர் என்னெல்லாம் தப்பு பண்ணாரு லிஸ்ட் பண்ணலாமா? 10 தப்பு நம்ம லிஸ்ட் பண்ணலாமா? ஜீசஸ் என்னெல்லாம் தப்பு பண்ணாருன்னு யாராவது நீங்க சொல்ல முடியுமா? ஜீசஸ் அவர் என்ன தப்பு செஞ்சதுனால சிலுவைக்கு போனாரு? வாட் வாஸ் தி மிஸ்டேக் தட் ஜீசஸ்? நம்ம வி மேட் தி மிஸ்டேக். எஸ், வெரி குட் வினி. ஜெஃப்ரி நானா, பாவ மரியாதை அவர், பாவ மரியாதை அவர், பாவ மரியாதை அவர்ல. அப்போ அவர் வந்து சிலுவைக்கு சென்றாரு, ஒரு பாவி, அதாவது ஒரு குற்றம் செஞ்ச ஒரு கிரிமினல், ஒரு திருடன் எடுக்க வேண்டிய இடத்த வந்து அவர் எடுத்தாரு. ஆனா அவர் என்ன பண்ணலன்னா தப்பே பண்ணல. ஆல் ஆஃப் அஸ் நோ தட், நான் சொன்னேன்ல
மத்தேயோ மார்க் லூக்கா யோவான் புத்தகத்துல இயேசு கிறிஸ்துவ குறித்து நம்ம கரெக்டா வாசிக்க முடியும். அவர் பூமியில இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி. அப்ப அதுல நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா அவர் எந்த தப்புமே பண்ணல. இல்ல நம்ம எல்லாருமே தப்பு பண்றோம். நான் இப்ப கூட தப்பு பண்றேன். நம்ம எல்லாருமே எவ்ரிடே வி மேக் மிஸ்டேக்ஸ். நோபடி இஸ் பர்ஃபெக்ட். யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. உங்க அம்மா அப்பா பர்ஃபெக்ட் கிடையாது. கிரேட் பெரிய ஊழியக்காரங்க பாக்குறோம், யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. ஒன்லி பர்ஃபெக்ட் பர்சன், தப்பே செய்யாத ஒரே ஆள் யாருன்னா இட் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட்ல. ஆனா அவர் சிலுவைக்கு போனாரு. அப்ப அவர் எதுக்காக போனாரு அப்படின்னு சொன்னா, ஃபார் யோர் சின் அண்ட் மை சின், உங்க பாவத்துக்காக என்னுடைய பாவத்துக்காக இந்த பூமியில இருக்கிற எல்லா மனுஷங்களுடைய பாவம். பாவம்னா என்ன? ஆண்டவரை நம்பாம நம்ம செய்யற எல்லாமே பாவம் இல்ல. அப்ப நம்ம போய் சொல்றோம் அப்படின்னு சொன்னா தட் இஸ் அ சின். அப்போ நிறைய காரியங்கள் இருக்குது. அந்த சின்னு சொல்லும் போது, பாவம்னு சொல்லும் போது நிறைய காரியங்கள் இருக்குது. இது நம்மளுடைய இடத்தை வந்து என்ன பண்ணாரு, இயேசு கிறிஸ்து எடுத்துட்டாரு. அப்ப இந்த பூமியில சக்சஸ்ஃபுல்லா வாழ்றதுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னல. அப்ப இந்த பூமியில இந்த வேர்ல்டுல இஃப் வி ஹாவ் டு லிவ் சக்சஸ்ஃபுல்லி, நம்ம வெற்றிகரமா வாழணும் அப்படின்னு சொன்னா, நம்ம எந்த பாவமுமே செஞ்சிருக்க கூடாது. ஓகே, நம்ம எந்த தப்புமே செஞ்சிருக்க கூடாது. அப்படி யாராவது ஒருத்தர் தப்பே செய்யாம இருந்தாங்கன்னா இந்த வேர்ல்டுல அவங்க தான் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பர்சன், இருக்கிறதுலயே ரொம்ப வெற்றிகரமான ஒரு நபராக அவங்க இருக்க முடியும். அப்ப நம்ம என்ன குவெஸ்டின் வரணும், அப்ப யாருமே என்ன பண்ண முடியாது, சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியாது. யாருமே இந்த பூமியில நல்லா வாழ முடியாது. கஷ்டம் இல்லாத வாழ்க்கை, வியாதி இல்லாத வாழ்க்கையை யாருமே வாழ முடியாது. இல்ல அதுதான் ட்ரூத். ஏன்னா நம்ம எல்லாருமே பாவம் செஞ்சிருக்கிறோம், எல்லாருமே இம்பர்ஃபெக்டா தான் இருக்கிறோம். None of us are perfect. ஓகே, பட் நம்ம இடத்த நம்ம நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம பண்ண தப்புக்கு, நம்ம செய்கிற பாவத்துக்கு நம்ம வந்து எங்க இருந்திருக்கணும், கிராஸ்ல. நம்ம எல்லாரையும் என்ன பண்ணிருக்கணும், கிராஸ்ல வச்சு அரைஞ்சிருக்கணும். இல்ல நான் பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ணிருக்கணும், கிராஸ்ல போய் சிலுவையில போய் நான் மறிச்சிருக்கணும். நீங்க பண்ண தப்புக்கு நீங்க சிலுவையில மறிச்சிருக்கணும். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா, நீங்களும் நானும் கஷ்டப்படக்கூடாது, நீங்களும் நானும் வியாதியோட வாழக்கூடாது, நீங்களும் நானும் சோர்வா சாட்னஸ்ல வரியில டிசப்பாயின்மெண்ட்ல வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருன்னா, நான் உங்க எல்லாருக்காகவும் நான் என்ன பண்ணிடுறேன், சிலுவைக்கு போயிடுறேன். இல்ல நான் கிராஸ்ல போய் நீங்க என்னெல்லாம் தப்பு செஞ்சீங்களோ இனிமே செய்ய போறீங்களோ எல்லாத்துக்காகவும் பனிஷ்மெண்ட்ட யார் ஏத்துக்கிட்டா, ஜீசஸ். இல்ல ஏசப்பா நம்ம பண்ற தப்புக்காக பனிஷ்மெண்ட் எல்லாம் அவர் என்ன பண்ணிட்டாரு, சிலுவையில நமக்காக எடுத்துட்டாரு. அப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் நான் இன்னைக்கு சொல்லி கொடுக்க போறேன்னு சொன்னேன். இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு, Romans 10:9. ஓகே, Romans 10:9 வசனம் என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, Romans 10:9 இஃப் யூ கன்ஃபஸ் வித் யுவர் மவுத் தி லார்ட் ஜீசஸ் அண்ட் பிலீவ் இன் யுவர் ஹார்ட் தட் ஜீசஸ் ஹாஸ் ரேஸ்ட் ஹிம் ஃப்ரம் தி டெட் யூ வில் பி சேவ்ட். ஓகே, தமிழ்ல என்ன போட்டிருக்குன்னா, கர்த்தராக இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்படின்னு ரட்சிக்கப்படுறது அப்படின்னு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, பீயிங் சேவ்டு, சால்வேஷன், ரட்சிப்பு இப்படிங்கிறத நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா உங்க எத்தனை பேருக்கு அது நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க, அதை அக்செப்ட் பண்ணிருக்கிறீங்கன்னு தெரியல. சோ நான் அதை ஷார்ட்டா, சால்வேஷன்னா என்ன, ரட்சிப்புனா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லி தர போறேன். நீங்க ரட்சிப்பு அடைறதுக்கு, ரட்சிக்கப்படுறதுக்கு, ஃபார் பீயிங் சேவ்டு ஏஜே கிடையாது. ஓகே, 30 வயசு ஆனப்பறதான் ரட்சிக்கப்பட முடியும், இல்ல 20 இயர்ஸ் ஆனாதான் ரட்சிக்கப்பட முடியும் அப்படிங்கிற ஏஜே கிடையாது. யூ குட் பி ஜஸ்ட் 10-year-old சைல்டு, இல்ல ஒரு 10 வயசு பிள்ளையா இருக்கலாம், நீங்க பையனா இருக்கலாம். நீங்க என்ன பண்ண முடியும்னு சொன்னா, you can accept Christ. You could just be 10 years old, a little girl or a little boy.
ஆனா நீங்க என்ன பண்ண முடியும்னா யூ கேன் பி சேவ்ட், நீங்க ரட்சிக்கப்பட முடியும். ஓகே, அப்ப அந்த ரட்சிப்புனா என்ன அப்படிங்கறத ஷார்ட்டா நான் இன்னைக்கு சொல்லி தரேன். அததான் அந்த வசனத்துல சொல்லுது. அப்ப நான் சொன்னல இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில மரிச்சாரு. அவர் எதுக்காக எல்லாம் மரிச்சாரு அப்படின்னு நிறைய வசனங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி பாவங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்ம செஞ்ச தப்பு, நம்ம செய்ய போற தப்பு, இது எல்லாத்துக்காகவும் இயேசு கிறிஸ்து பனிஷ்மெண்ட அந்த கிராஸ்ல என்ன பண்ணிட்டாரு, He took upon himself. அவர் மேல அவர் அந்த பனிஷ்மெண்ட எடுத்துக்கிட்டாரு. ஓகே, சோ அது ஒண்ணு. சோ இயேசு கிறிஸ்து சிலுவையில செஞ்சது என்னலாம்னா, ஒண்ணு நம்மளுடைய சின்ஸுக்காக அவர் பனிஷ்மெண்ட் எடுத்துக்கிட்டாரு, இன்னொன்னு என்னன்னா நம்ம சிக்னஸ்க்காக. ஓகே, நம்ம இன்னைக்கு நிறைய பேர் நம்மளை சுத்தி வியாதியோட இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஏன் வியாதி வருதுன்னா, நம்ம செஞ்ச பாவத்தினால இல்ல, இதனாலதான் வியாதி வருது. அந்த வியாதி நமக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காகவும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டார்னா, சிலுவையிலேயே அந்த பனிஷ்மெண்ட்டையும் என்ன பண்ணிட்டாரு, அவரு எடுத்துக்கிட்டாரு. ஒரு வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளிலாலே நாம் சுகமானோம். We have been healed by the stripes of Jesus. சொல்லி வசனம் சொல்லுது. எப்ப நம்ம ஹீல் ஆனோம்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிச்சப்போ, அவரை சிலுவையில அவங்க அரைஞ்சப்போ நம்ம எல்லாம் சுகமாயிட்டோம். ஓகே, அப்ப சிலுவையில ஃபர்ஸ்ட் நம்ம சின்ஸ் எல்லாம் ஃபர்கிவன், நம்ம பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கு, நம்ம வியாதி எல்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்கு, சுகமாக்கப்பட்டிருக்கிறது. மூணாவது என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய துக்கங்கள் எல்லாம், நம்ம சாரோஸ் இல்ல, நம்ம மன கஷ்டம், நம்மளுடைய சோர்வு, நம்மளுடைய டிப்ரெஷன், நம்முடைய டல்னஸ், நம்முடைய எமோஷனல் ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, நம்ம உணர்வுகள்ல, நம்ம சில நேரம் ரொம்ப சோகமா இருக்கும், சில நேரம் ரொம்ப மன கஷ்டமா இருக்கும், இது எல்லாத்துக்காகவும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டார்னா, ஹி ஹஸ் பெய்ட் த பிரைஸ். அதுக்கு நம்ம இப்படி கஷ்டப்படக்கூடாதுங்கிறக்காக அவர் என்ன பனிஷ்மெண்ட் அவர் ஏத்துக்கொள்ளணுமோ அதை ஏத்துக்கிட்டார். அப்ப சிலுவையில மூணாவது என்ன பண்ணிருக்காருன்னா, நம்மளோட கஷ்டத்தெல்லாம் அவரு மன சோர்வெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாரு, துக்கத்தெல்லாம் சுமந்து தீர்த்து முடிச்சிட்டாரு. நாலாவது என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாம் இந்த பூமியில நல்லா செழிப்பா இருக்கணும். செழிப்புனா லைஃப்ல எல்லா ஏரியாலையும் பிரச்சனை இல்லாம, தடை இல்லாம, டிலேஸ் இல்லாம, நோ பிளாக்ஸ், எந்த பிளாக்கும் இல்லாம நம்ம ப்ராஸ்பர் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க படிக்கிறீங்கன்னா, நீங்க படிக்கிறதுல நீங்க தான் பெஸ்டா இருக்கணும். ஓகே, நீங்க உங்க அப்பா அம்மா ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஆபீஸ்ல அவங்க செய்யற வேலை வந்து அவங்க நல்லா செய்யணும். நீங்க ஃபேமிலியா பொருளாதாரத்துல, ஃபினான்சியல்ல, மணி விஷயத்துல நீங்க நல்லா இருக்கணும். அப்போ இப்படி இதான் ப்ராஸ்பெரிட்டி இல்ல. அப்ப எல்லா ஏரியாலும் ஃபேமிலினா, நீங்க ஃபேமிலியில எப்பவும் சந்தோஷமா, சண்டை, சச்சரவு, பிரச்சனை, ஃபைட்ஸ், ஒருத்தருக்கு ஒருத்தர் மன இது, இதெல்லாம் இல்லாம நல்லா இருக்கணும். அப்படிங்கிறதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் ஏத்துக்கணுமோ அதையும் அவர் என்ன பண்ணிட்டாரு, He took upon himself. ஓகே, சோ நம்ம பாவத்தை மன்னிச்சிட்டாரு, நம்ம வியாதியை சுமந்து தீர்த்துட்டாரு, நம்ம துக்கங்கள் எல்லாம் அவர் சுமந்து தீர்த்துட்டாரு. அப்புறம் நம்மளுடைய தரித்திரம் இல்ல, பாவர்ட்டி, பாவர்ட்டி எல்லாம், பண கஷ்டம், அது எல்லாமே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஹி டுக் அப்பான் ஹிம்செல்ஃப். இது எல்லாம் அவரு வந்து பண கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை, அவருக்கு துக்கமே கிடையாது, அவரு பாவமே செய்யல, அவருக்கு வியாதியே கிடையாது. ஆனா உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்ம நல்லா இருக்கணுங்கிறக்காக அந்த பனிஷ்மெண்ட் எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணார்னா, சிலுவையில அவரே ஏத்துக்கிட்டார். நம்ம யாராவது பிரேயர் பண்ணமா, இயேசுப்பா நீங்க இந்த பூமியில வந்து எங்க பாவத்தெல்லாம் ஏற்றுக்கொண்டு சிலுவையில மறிச்சு போங்கன்னு சொன்னோமா, இல்ல, அவரு நம்ம மேல அவர் ரொம்ப பிரியமா இருக்கிறாரு. He loves us so much that அவரே வந்து, இன்னைக்கு நீங்க எல்லாம் வீட்டுல இருக்கிறீங்க, ஓகே, சோ நீங்க வீட்டுல வந்து நமக்கு நல்லா பெட் இருக்குது, லைட் இருக்குது, ஃபேன் இருக்குது, நல்ல ஒரு வீட்டுல இருக்கிறோம். நீங்க உங்களை வந்து கூட்டிட்டு போய் ரோட்ல வந்து ஒரு குடிசைல ஒரு இருக்கிற வீட்டுல போய் உங்களை போய் விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை பேருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும்,
எந்த லைட் இல்ல, ஃபேன் இல்ல, படுக்க பெட் இல்ல, அந்த மாதிரி ஃபெசிலிட்டி போய்ல விட்டா நமக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. ஏன்னா நல்லா நம்ம ஒரு வீட்டுல நல்லா ஃபேமிலியா எல்லாரும் இருக்கிறோம், அப்படி ஒரு இதுக்கு போகும்போது கஷ்டமா இருக்கிறோம். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து எங்க இருந்தாருன்னா பரலோகத்துல இருந்தாரு, ஆண்டவர் கூடவே இருந்தாரு, இல்ல அவர் ஆண்டவராவே இருந்தாரு, அவருக்கு எந்த குறையுமே கிடையாது, எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனா அவர் உங்களையும் என்னையும் அவ்வளோ நேசிச்சதுனால அவர் என்ன பண்ணிட்டாருனா அந்த கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு இந்த பூமிக்கு வந்தாரு. இந்த பூமிக்கு வந்தா நிறைய பிரச்சனை இருக்கு, பசி இருக்குது, இல்ல நிறைய சுத்தி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது இந்த பூமியில. ஆனா அவரு ஐயோ அங்க இந்த பூமிக்கு போனா எனக்கு எவ்வளவு கஷ்டம், அங்க நல்லாவே இருக்காது, அங்க நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஹெவன்லயே உட்கார்ந்துட்டு இல்லாம அவர் என்ன பண்ணாரு, அந்த ஹெவனை விட்டு அந்த பரலோகத்தை விட்டு இறங்கி நம்ம பூமிக்கு வந்தாரு. எதுக்காகன்னு சொன்னா, நீங்களும் நானும் வி ஆர் வெரி ப்ரெஷியஸ் டு காட். ஆண்டவருக்கு நம்ம ரொம்ப ப்ரெஷியஸ், ஓகே, நம்ம ரொம்ப விலையேறப்பட்டவங்க. We are very special to him. அதனால என்ன பண்ணார்னா, இந்த பூமியில வந்து அவர் மறிக்க போறாரு, அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஆணி அடிச்சு அந்த வேதனையெல்லாம் தாங்க போறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டும் அவர் என்ன பண்ணார்னா இந்த பூமிக்கு வந்தாரு. எதுக்காக அப்படின்னு சொன்னா, நம்ம கஷ்டப்படக்கூடாதுங்கிறக்காக. அப்போ நம்ம இந்த பூமியில கஷ்டப்படாம நல்லா வாழணும்னா சீக்ரெட் என்னன்னா, எனக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிச்சாரு, என்னுடைய பாவத்துக்காக அவர் பனிஷ்மெண்ட்டை ஏற்றுக்கிட்டாரு, என்னோட வியாதிக்காக அவர் பனிஷ்மெண்ட்டை ஏற்றுக்கொண்டாரு, என்னுடைய சோர்வுக்காக அவர் பனிஷ்மெண்ட்டை ஏற்கனவே ஏற்றுக்கொண்டாரு, என்னுடைய தரித்திரம் என்னுடைய பாவர்ட்டிக்காக அவர் ஏற்கனவே பனிஷ்மெண்ட்டை ஏற்றுக்கொண்டாருன்னு சொல்லி சிம்பிளா நம்ம ஹார்ட்ல விசுவாசிக்கணும். ஓகே, விசுவாசிச்சு ஒரு நாள், அட் ஒன் டே வி நீட் டு மேக் அ கன்ஃபெஷன் வித் அவர் மவுத். இதை நம்ம ஹார்ட்ல நம்பி, அவரை நம்பி, பிலீவ் தட் ஜீசஸ் டுக் அவர் பிளேஸ் ஆன் த கிராஸ் அண்ட் மேக் அ கன்ஃபெஷன் ஒன் டே இன் அவர் லைஃப். என்னைக்காவது நம்ம வாழ்க்கையில ஒரு நாள் நம்ம அந்த கன்ஃபெஷனை பண்ணணும். என்னன்னு சொன்னா, ஏசுப்பா நீங்க ஏன் இடத்த சிலுவையில நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் நம்ம இந்த கன்ஃபெஷன், இந்த அறிக்கையை நம்ம பண்ணும் போது தான் என்ன நடக்குதுன்னா நம்ம ரட்சிக்கப்படுறோம். தட் இஸ் ஆல். ரட்சிப்புல நம்ம வேலை பெருசே கிடையாது. சிம்பிள் என்னன்னா, இயேசு கிறிஸ்து எனக்காக எல்லா பனிஷ்மெண்ட்டையும் ஏற்றுக்கொண்டாருன்னு சொல்லி மனசுல நம்பி விசுவாசிச்சு, பிலீவ் இன் அவர் ஹார்ட் அண்ட் ஜஸ்ட் கன்ஃபெஸ் வித் அவர் மவுத், அதை வாயால அறிக்கை செய்யணும். அவ்வளவுதான் ரட்சிப்பு. ரட்சிக்கப்படுறது வந்து இட்ஸ் நாட் அ பிக் திங், என்னமோ புரியாத ஒரு விஷயம் எல்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள். ஆனா அந்த ரட்சிக்கப்படுறது தான் சீக்ரெட். என்ன சீக்ரெட்னா, நம்ம அந்த ரட்சிக்கப்படும் போது என்ன பண்றோம்னா, இயேசு கிறிஸ்து என்ன ஆசீர்வாதம்லாம், என்ன குட்னஸ், என்ன நன்மையெல்லாம் சிலுவையில நமக்கு பெற்று கொடுத்தாரோ அதெல்லாம் நமக்குரியதா நம்ம மாத்திக்கிறோம். எத்தனை பேருக்கு பிரச்சனை இல்லாம லைஃப் இருக்கணும் அப்படின்னு ஆசை? கை தூக்குங்களேன். குட். எத்தனை பேருக்கு வியாதி வரக்கூடாது? ஐ டோன்ட் வாண்ட் எனி சிக்னஸ் ஆர் டிசீஸ். கரெக்டா? ஓகே. எத்தனை பேருக்கு எங்க என்னோட வாழ்க்கையில எங்க ஃபேமிலியில எந்த கஷ்டமுமே கூடாது, அதாவது பாவர்ட்டில எந்த தோல்வி, கடன், இந்த பிரச்சனை எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு ஆசை? ஓகே. எத்தனை பேருக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் இந்த பூமியில, நான் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும், நான் செய்யறதெல்லாம் நான் தான் பெஸ்டா பண்ணணும் அப்படின்னு எத்தனை பேருக்கு ஆசை? நம்ம எல்லாருக்கும் ஆசைதான் இல்ல? இதுக்குதான் வெரி சிம்பிள் சீக்ரெட். ஆண்டவர் வந்து எப்பவுமே நம்ம ரொம்ப கஷ்டமானதையே செய்ய சொல்ல மாட்டாரு. நிறைய ரிலிஜியன்ல என்ன செய்யறாங்கன்னா, காடை ப்ளீஸ் பண்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா மொட்டை போடுறாங்க. பார்த்துருக்கீங்களா? கடவுளுக்காக என்ன பண்ணிடுவாங்க, தே வில் ஷேவ் தர் ஹெட், முடியெல்லாம் கொடுத்துருவாங்க. நம்ம ஆண்டவர் அதை கேட்கல. இல்ல அதே மாதிரி நிறைய வீட்டுல நிறைய ரிலிஜியன்ல என்ன பண்ணுவாங்கன்னா, மலையேறி போவாங்க, நடந்து அவங்க எத்தனையோ மைல் தூரம் நடந்து போய் அந்த கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. எதுக்குன்னா, கடவுளுக்காக அவங்க ஏதோ செய்யணும், அப்படி செஞ்சா நம்ம வாழ்க்கையில நல்லா இருந்துடலாம் நினைக்கிறாங்க. ஆனா நம்ம ஆண்டவர்ல ரொம்ப 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 நல்லவர். அவர் என்ன பண்ணார்னா, அந்த மாதிரி நமக்கு எந்த கஷ்டமுமே வைக்கல, எந்த நம்மளால முடியாத எதையுமே அவர் எதிர்பார்க்கல. ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா,
நான் உங்களுக்காக எல்லாமே செஞ்சுட்டேன், நான் சிலுவையில உங்களுக்கு எல்லா ஐ பெய்ட் த பிரைஸ், நீங்க செலுத்த வேண்டிய கிரயத்தெல்லாம் நான் செலுத்திட்டேன், அதாவது நீங்க அனுபவிக்க வேண்டிய பனிஷ்மெண்ட் எல்லாம், வாட் எவர் பனிஷ்மெண்ட் தட் யூ ஹேட் டு கோ த்ரூ ஐ ஹவ் கான் த்ரூ. நீங்க சிம்பிளா என்ன பண்ணுங்கன்னா என்ன நம்பி உங்க வாயினால அறிக்கை செய்யுங்கன்னு ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டார். இட்ஸ் வெரி சிம்பிள். சிம்பிள் ஆக்குறது தான் நம்ம ஆண்டவர். மனுஷங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே ஈஸியா அவங்க நல்லா வாழணுங்கிறது தான் ஆண்டோடைய விருப்பம். ஸோ இதுதான் சீக்ரெட். அப்போ நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, அதாவது நீங்க ஆண்டவரை மனசுல ஏற்றுக்கொண்டு வாயினால அறிக்கப்பட்டீங்கன்னா நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து எல்லா பிளஸ்ஸிங்கையும் நீங்க உரிமை பாராட்டலாம். யூ கேன் ரைட்ஃபுல்லி கிளைம் ஆல் த பிளஸ்ஸிங். ஓகே, நீ உங்க ஸ்கூல்ல போய் ஃபீஸ் கட்டி ஒரு ஸ்கூல்ல சேர்றீங்க, சரியா? அட்மிஷன்லாம் போட்டு ஒரு ஸ்கூல்ல சேர்ந்த உடனே நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க ஸ்ட்ராங்கா அந்த ஸ்கூல்ல உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. யூ ஹாவ் ஆல் த ரைட்ஸ் டு ஆஸ்க் ஃபார் ஆல் த குட் திங்ஸ் இன் தட் ஸ்கூல். இல்ல எங்களுக்கு பெஸ்ட் ஃபெசிலிட்டி வேணும்னு சொல்லி நீங்க நல்லா கேட்கலாம். நீங்க அங்க உள்ள ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். லைப்ரரி யூஸ் பண்ணலாம், கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணலாம், கிளாஸ் ரூம்ஸ் யூஸ் பண்ணலாம், கிரவுண்ட்ல போய் விளையாடலாம். ஏன்னா நீங்க அந்த ஸ்கூல்ல என்ன பண்ணிட்டீங்க, சேர்ந்துட்டீங்க, யூ பீன் என்ரோல்டு. அப்ப நீங்க என்ன பண்ண முடியும்னா உரிமையா போய் அந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸும் என்ஜாய் பண்ண முடியும். நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒன்ஸ் யூ ஆர் சேவ்ட், விச் இஸ் வெரி சிம்பிள், ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான். வென் யூ ஆர் சேவ் நீங்க என்ன பண்ண முடியும்னா நீங்க உரிமையா நன்மைய நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். யூ கேன் கிளைம் குட்னஸ், ரைட்ஃபுல்லி யூ கேன் கிளைம் குட்னஸ். ஹீலிங்கை நீங்க உரிமையா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். நீங்க ஐஸ்வர்யத்தை, ஃபினான்சியல் அபண்டன்ஸ் நீங்க ரைட்ஃபுல்லா என்ஜாய் பண்ண முடியும். பீஸ், ஜாய், ஹாப்பினஸ், இதுக்கு லிமிட்டே கிடையாது. தெர் இஸ் சோ மச் ஆஃப் பிளெஸிங் ஆன் தி அதர் சைட் ஆஃப் சால்வேஷன். நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னு சொன்னா ரட்சிப்புக்கு அந்த பக்கத்துல நிறைய ஆசீர்வாதம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, ஸோ டுடே வாட் ஐ வாண்ட் யூ டு டூ, இன்னும் ஃபியூ மினிட்ஸ் தான் இருக்குது, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா ஐ எம் கோயிங் டு ஹெல்ப் யூ. யா நீங்க எல்லாம் கவனிச்சிருக்கிறீங்க, ஸோ நீங்க யாரெல்லாம் யூ வாண்ட் டு அக்செப்ட் கிரைஸ்ட். ஓகே, நான் ரட்சிக்கப்படணும் விரும்புறேன், நான் வந்து ஐ வாண்ட் டு பி சேவ்டு, ஓகே ஐ வாண்ட் டு ரிசீவ் சால்வேஷன் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்கெல்லாம் என் கூட சேர்ந்து நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்க மனசுல ஃபர்ஸ்ட் யூ கோயிங் டு பிலீவ், நான் இந்த பூமியில இதுக்கு மேல நான் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் வியாதியோட வாழ வேண்டிய அவசியம் இல்லை, நான் சோர்வா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் தோல்வியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஐ டோன்ட் ஹாவ் டு பி இன் சின், ஐ டோன்ட் ஹாவ் டு பி இன் சிக்னஸ், ஐ டோன்ட் ஹாவ் டு பி இன் ப்ராப்ளம்ஸ், ஐ டோன்ட் ஹாவ் டு பி இன் டிஃபீட், ஓகே ஐ டோன்ட் ஹாவ் டு பி இன் லாஸ், ஐ டோன்ட் ஹாவ் டு பி இன் டெட், ஓகே கடன், இதெல்லாம் எனக்கு நான் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் சொன்னா என்னோட இடத்த சிலுவையில ஏசப்பா எடுத்துக்கிட்டாங்க, அதனால நான் இன்னைல நான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதை அக்செப்ட் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னா எல்லா பிளஸ்ஸிங்கையும் நம்ம நமக்குரியதா மாத்திக்க போறோம். ஓகே, ஸோ நான் ப்ரேயர் பண்ணும் போது உங்க யாருக்கெல்லாம் யூ வாண்ட், ஆல்ரெடி செட் இல்ல ஒரு ஏஜ் அதுக்கு ஒரு மேட்டர் கிடையாது, நோ கண்டிஷன்ஸ். நீங்க நான் இன்னைக்கு சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சிம்பிளா என்ன பண்ணலாம்னா நான் ப்ரேயர் பண்ணும் போது நீங்களும் சேர்ந்து ஏசப்பா நான் வந்து உங்களை ஏற்றுக்கொள்றேன், நீங்க எனக்காக சிலுவையில அந்த இடத்த நீங்க எடுத்துக்கிட்டீங்க, என்னோட பனிஷ்மெண்ட் எல்லாம் நீங்க சுமந்து தீர்த்துட்டீங்க, ஸோ தட் நான் இன்னைக்கு வந்து நான் நல்லா இருக்க முடியும், என் ஃபேமிலி நல்லா இருக்க முடியும், என்னோட ஃபியூச்சர் நல்லா இருக்க முடியும்னு சொல்லி என்னோட சேர்ந்து நீங்க என்ன பண்ணலாம்னா யூ கேன் அக்செப்ட் கிரைஸ்ட். ஓகே, ரொம்ப சிம்பிள், யூ ஜஸ்ட் கோயிங் டு ப்ரே அண்ட் நம்ம முடிக்க போறோம். ஓகே, ஸோ யாருக்கெல்லாம் யூ வாண்ட் டு ரிசீவ் கிரைஸ்ட், யாரெல்லாம் ரட்சிக்கப்படணும்னு ஆசைப்படுறீங்களோ, ஹூஎவர் வாண்ட்ஸ் டு பி சேவ்ட், நீங்க என் கூட ஜாயின் பண்ணி என்னோட ப்ரேயர்ல நீங்க சேர்ந்து அக்ரி பண்ணுங்க, யூ வில் ரிசீவ் கிரைஸ்ட். ஓகே, நம்ம ப்ரேயர் பண்ணி முடிக்கலாம். அன்புல இயேசுப்பா, இந்த நல்ல சாயந்தர வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என்னோடு இன்றைக்கு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் எல்லாம் வாஞ்சியாக உம்முடைய வார்த்தையை அறிந்து கொள்ளத்தக்கதாக, உம்மை பற்றி இன்னும் அதிகமாக ஆண்டவரே அறிந்து கொள்ளத்தக்கதாக இந்த ஆண்டவரே வகுப்புகளில் அவங்க சேர்ந்துக்கிறாங்க, அதுக்காக நான் நன்றி செலுத்துறேன்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறேன். பிளஸ் எவ்ரி சைல்டு ஜாயினிங் அஸ் இன் ஆல் தீஸ் கிளாஸஸ்,
Thank you for the thirst and the hunger that you've given them to know you more, to know the word of God more, O Father. And I right now I bless them in the name of Jesus. ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இவர்களை குறித்து நீர் நல்ல பிரகாசமான நீர் ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறீரப்பா, அதற்காக நன்றி. ஆண்டவரே இந்த வேளையில இந்த பிள்ளைகள் ஆண்டவரே அவருடைய இருதயத்தை ஆண்டவரே உம்முடத்துல கொடுக்க விரும்புகிறாங்கப்பா. இப்ப நான் ப்ரேயர் பண்ணும் போது நீங்களும் சேர்ந்து என்னோட யூ கேன் ஜாயின் மீ, ஓகே, அண்ட் அக்ரி வித் மீ. ஏசுப்பா, நான் ஆண்டவரே சுமக்க வேண்டிய அந்த பாவம், சாபம், வியாதி, தரித்திரம், கஷ்டம், வேதனை, துக்கம் எல்லாத்தையும் ஆண்டவரே நீங்க சிலுவையில எனக்காக நீங்க எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு எனக்காக அந்த சிலுவையில நீர் பாடுபட்டு எனக்காக உம்முடைய உயிரையே நீர் கொடுத்து எனக்காக உம்முடைய ரத்தத்தை நீர் சிந்தினீர் என்று சொல்லி ஆண்டவரே நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், அதை நம்புறேன் ஆண்டவரே. நீங்க என் இடத்த சிலுவையில நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறேன். லார்ட், ஐ பிலீவ் தட் யூ ஹாவ் டேக்கன் மை பிளேஸ் ஆன் த கிராஸ் அண்ட் யூ ஹாவ் கேரிட் மை சின், சிக்னஸ், கர்சஸ், Lord, and all the sorrows and all the poverty upon the cross. And I believe that you took the punishment which I should have gone through, O Father. Thank you, Jesus. Nandri appa. Andavare, neengale andavare, Devan endru solli naan en vaayinala arukai seiren andavare. I confess with my mouth that you are the Lord and that you are my Savior. Neere en rakshagar endru solli andavare naan en vaayinala arukai seiren appa. Ummai stotthirukiren. Nandri andavare, indrikku andavare appa ummai yetrukonda indha pullainga ovvoruvarai naan Yesuvin naamathil aashirvadikiren appa. ரட்சிப்புக்கு மறுபக்கத்துல இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் இவர் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பெற்று அனுபவித்து வெற்றி சிறந்தவர்களாக இந்த பூமியில அவர்கள் வாழ்வார்களாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன், நன்றி செலுத்துறேன் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறேன். Lord, I bless each child who has joined us today and has received you as their savior or father. And I bless each one of them that they will experience all the blessings that is on the other side of salvation. Right from today that they will start experiencing and they will be a victor, they will be a success, they will be more than conquerors, O Father. Thank you, Lord. Nandri appa, mai nandri seluthuro inda kodutha neer inda kodutha velaikkaga nandri. ஒவ்வொரு பிள்ளைகளையும் மறுபடியும் ஆசீர்வதிக்கிறேன், அவருடைய குடும்பங்களையும் நான் இயேசுவின் நாமத்துல ஆசீர்வதிக்கிறேன் அப்பா, நன்றி செலுத்துறேன். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்துல நாங்கள் கேட்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன், ஆமேன். Okay, very good. ஒருவேளை இன்னைக்கு தான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைமா இஃப் யூ ஹவ் அக்செப்டட் கிரைஸ்ட் இல்ல, ஐ வாண்ட் டு பிளஸ் யூ. உங்க லைஃப் வந்து டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். இன்னும் நீங்க ரட்சிக்கப்பட்டதுனால என்னெல்லாம் நல்லா இருக்க முடியும்னு சொல்லி வர்ற நாட்கள்ல நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே, சோ டேக் கேர், தேங்க் யூ ஃபார் ஜாயினிங், பாய் 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 மா, பாய். Thank you.